ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்கே இருக்கிறதான இந்த பகுதியிலே சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது நாம் இந்த நாட்களிலே பலரை அப்போஸ்தலராக அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது இவர்களுடைய ஊழியம் ஒரு தனியான ஒரு சபையை சார்ந்ததல்ல. இவர்கள் தங்களுக்கென்று ஒரு சபை ஒரு இடத்துல ஸ்தாபித்து வைத்திருந்தாலும் ஆங்காங்கே சென்று ஒவ்வொரு இடங்களிலும் சபைகளை ஸ்தாபித்து கொண்டு அங்கே ஒவ்வொரு சபைகளுக்கும் தலைவர்களை உருவாக்கி வைத்து கொண்டே செல்வார்கள். இவர்கள் தான் அப்போஸ்தலர். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், பேதுரு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், எந்த அப்போஸ்தலராக இருந்தாலும் இவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சபையை ஸ்தாபித்து கொண்டு எல்லா இடங்களிலும் தலைவர்களை உருவாக்கி வந்தார்கள். இங்கே நாம் வாசித்ததான வசனத்தில் நாம் காண்கிறதான காரியம் என்னவென்றால், அந்தந்த சபைகளிலே இவர்கள் ஆங்காங்கே ஒரு ஊரிலேயே பல சபைகளை உருவாக்கினார்கள். உபத்திரவத்தின் காலத்தை அறிந்திருக்கிறோம். ஜனங்கள் ஒன்றாக ஒரு ஐக்கியத்திற்காக கூடி வருவதற்கு பல சபைகளை சாதகமாக உருவாக்கினார்கள். இங்கே உருவாக்குகிறதான இந்த சபையில் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு சபைகளுக்கும் அந்தந்த சபைகளிலே அந்த சபைகளுக்கு போதிக்கத்தக்கதாக அந்த சபைகளை வழிநடத்தத்தக்கதாக மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த மூப்பர்கள் அல்லது டீக்கன்ஸ் என்கிறதான இந்த வார்த்தையே இந்த காலத்தில் இல்லாமல் போனது. காரணம் என்னவென்றால், ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்கு போதகருக்கு அடுத்த நிலையில் இருந்து அறிவிப்பதற்கு ஆட்கள் தயாராக இல்லை, அல்லது ஜனங்களை வழிநடத்துவதற்கு தயாராக இல்லை, ஒரு தலைமைத்துவத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்வதற்கு ஜனங்கள் தயாராக இல்லை. ஒன்று, போதகராக இருக்க விரும்புகிறார்கள். பல மூப்பர்களை நீங்கள் பார்த்தீங்கனால், மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் திடீர் என்று சொல்லி அவர்களாக போய் சபையை ஆரம்பித்து விடுவார்கள். வேறு ஒரு சபையிலே மூப்பராக இருப்பார். கொஞ்சம் அவர்களுக்கு பயிற்சி வந்துவிட்டால் அல்லது ஆண்டவரை குறித்த ஞானம், வேதத்தை குறித்த ஞானம் வந்துவிட்டால் உடனடியாக வேறொரு சபையை ஆரம்பித்து விடுவார்கள். அல்லது இந்த உலக பிரகாரமான வேலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இந்த சபையின் தலைமைத்துவத்தை தங்கள் தோளில் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் போதகர் பார்த்து கொள்ளட்டும், அவர் அதற்காகத்தானே இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் ஒதுங்கி போகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடியும். ஆண்கள் ஐக்கியமா, ஐயோ அது எனக்கு வேண்டாம். பெண்கள் ஐக்கியமா, ஐயோ அது எனக்கு வேண்டாம். வாலிபர் ஐக்கியமா, ஐயோ அது எனக்கு வேண்டாம். சிறுவர் ஊழியத்தை நான் பார்க்க, ஐயோ அது எனக்கு வேண்டாம். நான் ஆலயத்திற்கு வருவேன், ஜெபிப்பேன், போய்விடுவேன், எவ்வளவுதான். சபையிலே ஏழைகளை பார்க்க வேண்டுமா, ஐயோ எனக்கு இதில் சம்பந்தமே இல்லை. ஜன ஊழியத்திற்கு எல்லாரையும் சேர், ஐயோ எனக்கு இதில் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி தங்களை இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து தூரமாக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த மூப்பர்கள் என்கிறதான வார்த்தையே நம்முடைய சபைகளுக்குள்ளாக இல்லாமல் போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சபைகளிலே போதகருக்கு அடுத்த நிலையிலிருந்து, போதகருக்கு கீழிருந்து, போதகருக்கு உறுதுணையாக ஜனங்களை வழிநடத்துகிற இடத்துல இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக சபையில் இருக்கிற காரியங்களை கவனிக்கிறவர்களாக போதகருக்கு கீழிருந்து, இங்கே மூப்பர்கள் இருந்தது போல நாமும் போதகருக்கு கீழிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பித்து, உலக பிரகாரமான வாழ்க்கை நமக்கு இருந்தாலும் ஆண்டவருக்கென்று எதையாவது செய்கிறவர்களாக சபையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.